ஹாய், வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 32 இன்ச் ப்ளவுஸ் வந்துட்டு தான் கட் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 32 இன்ச் கட்டிங் வீடியோ வந்து போடுங்கன்னு. அதுக்கான வீடியோ தான், உங்களுக்கும் யூஸாக இருக்கும். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி கட் பண்ணுறது, எப்படி அளவெடுத்து எப்படி கட் பண்ண உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு லைனிங் எடுத்து வச்சுருக்கேன், லைனிங் துணி. இங்கே வந்துட்டு லைனிங் க்ளோஸ்ன்றதால ஒரு 1/2 இன்ச் விட்டால் போதும். இப்போ வந்துட்டு ஒயர் எடுத்துக்கலாம், 13.5. நீங்கள் 12 உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா 13.5, 13 அப்படி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ரெடியால் வந்துட்டு 13 எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் வந்துட்டு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 13 எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு கழுத்துக்கு வந்துட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2.75 வந்துட்டு ஷோல்டர் எடுத்துக்கலாம். 4.5 வந்துட்டு ஆம்பூல் அளவு. 32 இன்ச் வந்துட்டு ப்ளவுஸு, 4 டிவைட் பண்ணால் 8 வருது. அதில் இந்த 8ல் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 8.5 வச்சுக்கலாம். இதை வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஸ்கேல் அளவுக்கு தையல் கட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச் அளவு வந்துட்டு ஆம்பல் வரைகிறதுக்கு. நீங்கள் 4.5 இன்ச்சில் 5 கூட வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் வந்துட்டு 8.5 வச்சுருக்கேன். கழுத்து லென்த் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 8.5 வைக்கிறேன். இது வந்துட்டு இப்படியே மடக்கி போட்டுக்கலாம், 2 மடிச்சுக்கோங்க. இப்போ பின்பாக்கம் வந்துட்டு நம்ம வரைஞ்சி விட்டாச்சு. அந்த லைன் போட்டதோடு மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது வந்துட்டு முன்பக்கத்துது. முன்பக்கம் வந்துட்டு 7 இன்ச் வைக்கிறேன், கழுத்து உயரம். அதே 2.75 ஷோல்டருக்கு. ஆம்பல் வந்துட்டு 4.5. மார்பு சுற்றல் வந்துட்டு 8.5. இது வந்துட்டு இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. நம்ம பின் சைடு வந்துட்டு 1.5 இன்ச் விட்டோம், இது வந்துட்டு 1.75 இன்ச் விட்டால் போதும் இந்த ஷேப் வரைகிறதுக்கு. அப்படியே கொஞ்சம் வெளி பக்கமாக 1/4 இன்ச் எடுத்துகிட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு பட்டி ஒயரை எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு 12.
12க்குன்னு ஒரு லைன் போட்டுக்கலாம். அங்கத்துல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் போட்டுக்கோங்க. டாட் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு 3 இன்ச் வச்சுக்கலாம். அதுல இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே 3 இன்ச்சுக்கு இங்க மேல வச்சுக்கோங்க. 3 இல்ல 2.5 கூட வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு அப்படி அந்த மடிச்சுட்டு அப்படியே பாதி எடுத்துக்கோங்க. அங்கத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கேப் வந்துட்டு 2 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. பாருங்க 2 இன்ச்சுக்கு விட்டுக்கணும். இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பின்பக்கம் வந்துட்டு 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இல்லை மடிச்சுட்டு கூட நம்ம மார்க் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறமா கூட அந்த சைடு மடிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மேலே இருக்கிற பீஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த குடைஞ்சி வரைஞ்சோம்ல அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன் பக்கம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்துட்டு நம்ம கிராஸை வந்து கட் பண்ணோம்ல, அந்த கிராஸ் வந்துட்டு இங்கே லைன் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதுலேயே வந்துட்டு பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலரை இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு அப்படியே போட் நெக் மாதிரி அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பட்டிங் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாக மடிச்சுக்கோங்க. கை உயரம் வந்துட்டு 6 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. கை சுற்றுகளை வந்துட்டு 5.
இந்த 6 இன்ச்க்கு இப்படி லைன் போட்டுக்கோங்க. அந்த 6 இன்ச்ல இருந்து 3 இன்ச்க்கு மேல லைன் போட்டுக்கோங்க. அந்த 5 இன்ச் இங்க எடுத்தோம்ல அதே 5 இன்ச் வந்துட்டு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இதா வந்துட்டு ஆம்பளுக்கு வரும் அளவு கை அளவு வந்துட்டு. இப்போ அந்த 5 இன்ச் நம்ம மார்க் பண்ணல அதுல லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தையலுக்கு வந்துட்டு ஸ்கேல் அளவுக்கே விட்டோம். அந்த ஸ்கேல் அளவுக்கே தையலுக்கு விட்டுக்கலாம். இங்க வந்துட்டு ஷேப் வரையிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு கொடஞ்சி வரையிறதுக்கு. பாருங்க கை சுட்டால வந்துட்டு 5 அதே 5 இங்க எடுத்துக்கோங்க. அங்கத்துல இருந்து ஒரு 1.5 எடுத்துட்டு இந்த ஹாம்போல்து வரும் இங்க கரெக்ட்டா வந்துரும். அதை எடுத்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்க கட் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.